ஏங்கே, அப்ப உண்மையிலே வெளிய போறேன் தானே? நீ நல்லா தானே இருக்கனே, போற வழியில தள்ளி விட்ட மாட்டேற? எட்டி போற மட்டி என்னெல்லாம் வாங்கணுமோ எல்லாம் எழுதி வைக்கி. நான் எல்லாத்தையும் மனசுல வச்சிருக்கேன், எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருவோம், ஒரே வேலையை முடிஞ்சிரும்ல. இந்த அதுக்கப்புறம் இன்னும் சொல்ல நினைச்சு ஏங்கே ரோட்ல போமா, இந்த பருக்கரு பருக்கரும் பவியெல்லாம் எனக்கு வாங்கி தருவேலாங்கே. அவங்க இந்த பைசு அது என்னது, இந்த உருளைக்கிழங்குல பைசும் பாவல்ல, அதுவும் வாங்கிட்டாங்கே. ஆமா பைசாதான், பைசாதான் டி பைசாதான். இந்த கோயில் முன்னாடி உட்காந்துக்கோ, நிறைய பைசா வரும். மூவாரே பெரு மூவாரே, அது பிரெஞ்சு பைசு டி. வாங்கி தார வந்தது, கிளம்பு கிளம்பு, நேரம் ஆகுது. உனக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்து நான் வேலைக்கு போகணும், பார்த்துக்கோ. சீக்கிரம் கிளம்பு. நான் கிளம்பிட்டு நீர் வண்டி எடுக்க போவோம். நான் கிளம்பி தான் எவ்வளோ சொல்லிட்டு வந்துருக்கேன். ஒரு நாள் வேலைக்கு லீவு பட்டதா என்ன வந்த மனசே, வெளியே என்ன கூட்டிட்டு போறதே அதிசயம். இல்ல ஒரு நாள் லீவு பட்டதா என்ன ரொம்ப சொல்லுவார் மூத்தவள. ராசரி என்னமா இப்படி ஒன்ன விரட்டி கூப்பிடுறேன், என்னமா கேட்கதானே செய்ய சொல்லதானே செய்த என்னன்னு என்ன எடி, இந்த போனையே பார்த்துட்டு நடக்காதடி, தரையை பார்த்து நட, உளுந்து மண்டையை வீக்கி வச்சுட்டு வந்தாத. சரி இந்த நானும் உங்கள் அப்பா வெளியே பரம்பத்துக்கோ, கொஞ்சம் சாதனம்லாம் வாங்கணும், எல்லாம் வாங்கிக்கிட்டு என்ன தேடி டீ காப்பி எல்லாம் குடிச்சிட்டு வரோம். சரி எடி, இந்த வீட்டை திறந்து போட்டுட்டு எங்கன்னா பேய் தொலைஞ்சிடாதியோ, வீட்டுக்குள்ள நாய் ஆடு எல்லாம் இளவையும் திங்கிறதுக்கு உள்ள வருது. சரியா புரிஞ்சுவா, கேட்குவா? கேட்குவம்மா, என்னத்தை கேட்குவோ, இந்த போனையே பார்த்துட்டு திரி, புக்கை மட்டும் எடுக்கவே எடுத்துடாத. எடி உன்ட்ட தான் கதவை திறந்து போட்டுட்டு வெளியே போயிடாத. சரி எடி, இதுக்கு ஒரு கிலோ அரிசி அன்னைக்கு அந்த ஆடு தின்னுட்டு போயிட்டு, அதை போய் அவர்கிட்ட கேட்டாது ஏன் ஆடு இல்லை அவ வீட்டு ஆடுந்தா. இவ்வளோ ஆட்டுக்கு அறையில வச்சுக்கிட்டு தான் தெரியாளுவ போல. எம்மா வாயை மூடிட்டு போமா, எங்கேயும் போய் சண்டை இழுத்துட்டு இருக்காத. எப்போ அடி ரெண்டு பேரும் கிளம்பியாச்சு. தங்கச்சி எடி வாட்டி வெளியே போவோம், விளையாடுறதுக்கு போவோம், அம்மா போயிட்டா. எடி அக்கா. எடி ராணி, அம்மா கிளம்பிட்டா, வெளியே போக மாட்டி பப்ஸ் வாங்கி திங்க போனோம்ல, அம்மா இருந்தா விட மாட்டேன், நல்ல வேலை இப்ப போனா, வா வா போவோம். இது வீட்டு சாவி எங்க வச்சிருக்கான்னு தெரியாதுடி, கதவை பூட்டாம போன ஆடு எதுவும் வந்துடும். நீ அத்தகைய கிடந்து ஒரே அறுப்பு, இந்த பங்குச்சத்தை வீட்டு ஆடு அவ்வளவு அரிசியை தின்னுட்டு போயிட்டு, சாவி எங்கன்னு தெரியல, கொண்டு போயிட்டாலும் தேடன்மா பாரா. நீ தேடிட்டு நில்லு, நான் போறேன். எடி அக்கா, எடி ட்ரம்மு, எடி ஆடு வராது ஒண்ணு வராது, தத்திட்டு சொல்லிட்டு போவ, நீ வா முதல்ல. எங்கதான் போறாள, எவ்வளவு நேரம் ஆச்சு இந்த வண்டியை எடுத்து விட்டு. அவள்கிட்ட சொல்லதான் செஞ்சிருக்கேன், வந்துட்டு வேலைக்கு போகணும்னு. என்ன நேரம் ஆக்கிட்டு கிடக்காங்க, என்னத்த செஞ்சிருக்க, வர வழியில ஒவ்வொருத்தேல்ட்டு ஆ கதை விட்டுட்டு இருப்பா போல. சரியா இருக்கம்மா. ஐயா வண்டி எடுத்துட்டு உட்காரு, என்ன அவசரம், வண்டி எடுத்துட்டு நேரம் ஆகுது பத்திராளி, எவ்வளவு நேரம், வா வா. ஏங்கே கொஞ்சம் உடம்பு குறையுங்க, நாளவ நாளவ வண்டியில இடமே பத்த மாட்டேங்குது, நீதான் ஊதிக்கிட்டே போறேன்னு நினைக்க. வண்டி ஏடும் உட்காந்தாச்சு. என்ன உன்ன கெட்டி தரும் போது உங்க அம்மா எனக்கு சிம்ரன் மாதிரில கெட்டி தந்தாவ, மாரே உடைச்சு போடுவேன் வாட்டி வந்துட்டு. நீ முத உடம்ப குறை, 90 100 தாண்டி போயிட்டு இருக்கு கிலோ. எவ்வளோ நாள் ஆச்சு நம்ம வண்டியில போய், கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் கமலாசன் பாட்டி, எவ்வளவு நாள் ஆச்சு பத்திலங்க, பிள்ளைகள் பிறந்த தோறி முடிஞ்சு. என்ன சொன்னேன், கொஞ்சம் வாய மூடிட்டு வாண்டன்னு சொன்னேன். பத்திரம் நீ பேசாம ஈரி, இரு காப்பி வாங்கி தரேன். எம்மா வாய துறக்க வழி இருக்குவா, பேசாம ஈரி, இருந்து ஒப்பாதி வச்சுக்கிட்டு வராத, நாங்க எங்கனையா கொண்டு இடிச்சு தலை தொலைஞ்சிருவேன், சும்மா ஈரி பேசாம வா முதல்ல. ஏ பத்திராளி, நீ இதுன்னு காப்பி வேணும்னு சொன்ன, கடை முன்னாடி நீ பட்டுச்சு இறங்குட்டி இறங்க, நீ நாட்டி ஆடிட்டு கிடக்காத, இறங்கு மேல காப்பி குடிச்சுட்டு வருவா. இப்பவும் நீ ரெண்டு யாசி யாசி தான் காப்பி வாங்கி தரேரு, தொண்டில வைக்க சாவது கைப்பிடி என்ன யாசி யாசி வாங்கி தரேரு, எனக்கு கொண்டு வேண்டாம், என் வீட்டுல கொண்டு விடு, இல்ல என்ன இறக்கி விடு, நான் போறேன். எடி நீ தானே சொன்ன நல்ல பெரிய இடத்து கடையா நிப்பாட்டுங்கன்னு, அங்க பாரு இதை இங்கிலீஷுக்கார பயிலோ வச்சிருக்கானோ நினைக்கேன், நீ இறங்கு பத்திரி, நேரம் அவதுட்டு எனக்கு வேலைக்கு வேற போகணும். சரி போட்டு மன்னிச்சிரு, காலில் உள்ளட்டுமா, பாட்டு பாட்டு இறங்கு பத்திராளி, இறங்கிட்டு நம்ம கல்யாணம் புதுசுல இப்படிதுன்னு கடை கடையா பி தின்னுட்டு வருவோம். சரியா இறங்கு இறங்கு.
ஆமா, இத நான் சொன்னதுக்குதான் நீ என்ன நடு வரலது. அது சரி, நீ கெஞ்சி என்னால வாரு. செப்பா, ஒரு பொண்டாட்டிய சமாளிக்கதும் பூகம்பத்தை சமாளிக்கதும் ஒன்னப்பா. சி, உயிரெல்லாம் வாங்கி தொலையா. என்னே ரெண்டு தேயில போட்டு காப்பி தாங்கண்ணே. தேயில போட்டு காப்பி ரெண்டணும். ஏன் அவரு பேச மாட்டார் அங்கும்? வயிற்று சப்பா, இனி இத போற வழியெல்லாம் பாடிட்டு போவா. சரி தம்பி, எவ்வளவு அத காப்பச்சனா? ஸ்டார்டிங் 250 சார், நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு. மெனு கார்டு பாருங்க சார். 250 ரூபாவா? ஆரம்பமே 250 ஆ? இது நமக்கு சரிபடாது. பத்ராளி ஏட்டி, 250 ரூபாங்க? இல்லட்டி, அண்ணாச்சி கடையில காப்பி வாங்கினா வெறும் 12 ரூபாவோடி முடிஞ்சிரும். நீ வா, உன வேற கடையை கூட்டு போறேன். பத்ராளி வானு. இவர் என்ன கூட்டிட்டு வந்து இப்படி கேவலப்படுத்தி தொலைவாரு. அந்த பையன் என்ன நினைச்சிருப்பா? ஒண்ணுக்கு அவசர மக்கள் நினைச்சிருப்பா. என்னத்துக்கு நிப்பாட்டணும்? உயிரெல்லாம் வாங்கறதுக்கு வந்திருக்காரு. ஒரு 800 ரூபாய் செலவு பண்ணி அதை வாங்கி தந்தது என்ன? அது குடிச்சதுதான் கிடையாதுல்ல. எப்படி இருக்குன்னு பண்ணி பாக்கலாம்ல. இவரை கெட்டுனதுக்கு 10. நீ யாராவது 10 அரை மணி நேரத்துல வாங்கிட்டு வந்துரு, எனக்கு வேலைக்கு போகணும். சரியா? என்னத்துக்குதான் அந்த மனுஷன் என்ன வெளிய கூட்டிட்டு வந்தாரு? வெளிய கூட்டிட்டு வரும் போதுல இதே பாத்துருக்காரு. சந்தோஷமா வந்தேன், கூட்டிட்டு வரதே வருஷத்துல ஒரு நாள். இது அவர் பண்ணது அநியாயத்துல. இவர் வீட்டுக்கு வாரு மனுஷன். வேலைக்கு வேற அவன் போன மேல போனா போட்டுட்டு திரியான். இவ வேற மூஞ்ச தூக்கி வச்சிருக்கா. எம்மா, என்ன செய்யன்னு தெரியல. இனி எவ்வளவு நேரம் அக்குகாலோ அவன் அங்க இருந்து என்னெல்லாம் அறுத்து கிழிச்சிட்டு கிடக்கானா என்ன? போடுங்க. இல்லம்மா இல்லம்மா, அப்படி போட முடியாதுமா. 1 குறைஞ்சதாவது போடணும் பத்துக்கோமா, இல்லைன்னா நமக்கு நஷ்டம் வந்துடும். போடுங்க, நம்ம எப்பவும் வரக்கூடிய ஆளு தானே. ஹலோ பத்ராளி, வாங்கிட்டியாட்டி? எட்டி ஓனர் என்ன போன போட்டே இருக்க பத்துக்கோ, சீக்கிரம் வாங்கிட்டு வாயா. எங்க வாங்கிட்டு இருக்க? சத்தம் பண்ணி வாய மூடு பத்துக்கோ. ஒரு இடத்துக்கு நிம்மதியா வர விடுதேரா? நீ வை முதல்ல. ஒரு சாதனம் வாங்க கிடையாது. இதுக்கு நம்ம அங்க இருந்து இங்க உள்ள இருந்து நுழைஞ்சு நுழைஞ்சு வெளியே வந்து நிக்கணும். என்ன இந்த கடைக்கு வந்தேன் பத்துக்கோன்னு நேர ஆயிட்டு இப்ப வந்துருத. நீர் வேற யாரையும் வேலையை கூட்டுறாதியோ? இப்ப வந்துருக்கேன், இப்ப வந்துருக்கேன். நீங்க வைங்க, வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் பத்துக்கோங்க. நான் வந்துருதேன். ஏட்டி, ஒரு 2 ஆப்பிள் போல வாங்கறதுக்கு எவ்வளவு நேரமிட்டி? என்ன வாங்கலையா? இன்னும் வாங்க வேண்டியது இருக்கா? பத்ராளி, இந்த 100 தாரம் பத்துக்கோ. நீ பேசாம ஆட்டோ பிடிச்சி வீட்டு போயிரு. அந்த அண்ணன் எனக்கு ஆசிட் இருக்காமட்டி. பத்ராளி, சண்டை போட்டு வாயை திறக்க மாட்டியோ? எங்கனே உளுந்து தொலைஞ்சிடாது, கிட்ட வந்து உட்காருட்டி. வாயை திறக்காளா? வண்டில இருந்துட்டியான்னு கேட்ட அவன் அவ்வப்போக்கில இருக்கத பாரு. என்னவான் செஞ்சு தோலை நிம்மதியா சந்தோஷமா வெளியே வரலான்னு பார்த்தா வீட்டுக்கு போகும்போது எப்பவும் அடிதான். போவோம், வாய முட்டி இருக்கேரா? என் கோபத்தை கிளப்பாதிய வண்டி எடுத்து போயிரும்.
சீட்ல உட்காரட்டி கம்பில உட்கார்ந்து உளுந்து தொலைஞ்சிடாத. எதுக்கிட்டு நடுவழியில அழுதுகிட்டு வர்ற, எல்லாரும் கொடுமைப்படுத்திட்டு போறான்னாட்டு பத்திராளி வாய மூட்டு வா வீட்டுக்கு வா, உனக்கு உங்க அம்மைக்கு போன போட்டு குடுக்க அறுப்பு. எங்க அம்மா